வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ நம்ம இன்இக்வாலிட்டியோட எய்தரார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் தெளிவாக வந்து எய்தரார் நீங்கள் எப்போ போகணும், நெய்தர்னார் எப்போ போகணும்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கினுச்சின்னா கீழே ஐபிபிஎஸ் கேர் ஒரு லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக போயிடலாமா டாப்பிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி, கரெக்டாக ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கன்க்ளூஷனில் ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பின்னு இருக்குது. ஓகேவா? இப்போ ஏ கிரேட்டர் தென் பி தான் மட்டும்தான் வருமானம் டெஃபினட்டாக சொல்ல முடியுமா? முடியாது. ஏ கிரேட்டர் தென் பி இருக்கலாம், இல்லைனா ஏ ஈக்குவல் டு பி இருக்கலாம். ஏ கிரேட்டர் தென் பி என்னால் தனியாக டெஃபினட்டாக 100% இது மட்டும்தான் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ இது ஃபால்ஸ் போடுவோம். செகண்ட் கன்க்ளூஷன், ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்கிறாங்க. ஏ ஈக்குவல் டு பி தான் டெஃபினட்டாக வரும் அப்படின்றது நான் ஸ்டேட்மெண்ட் பார்த்து சொல்ல முடியாது. ஏ ஈக்குவல் டு பி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம், தப்பு. எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ இதை 9 கொடுக்குறேன்னா இது என்னவாக இருக்கலாம், 9 இருக்கலாம். இதை 9 கொடுக்குறேன்னா இது 8 இருக்கலாம், கரெக்டாக. ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு தான் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான். ஏ கிரேட்டராகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குதுன்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான். கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்கானா, இந்த இடத்துல வந்து 9 கொடுத்தோம்னா இங்கே 8, இங்கே 9 கொடுத்தோம்னா இங்கே 9 கிரேட்டர் தென் 8, அதாவது கிரேட்டர் மட்டும்தான் அப்படின்னு உங்களால் இதை பார்த்து மட்டும் அது மட்டும்தான் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தான் தப்பு போட்டேன். இங்கே 9 = 9 மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் என்ன சொல்லியிருக்கான், 9 = 9 இருக்கலாம், 9 > 8 இருக்கலாம். ஸோ ஏ கிரேட்டர் தனாகவும் இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டு பியாகவும் இருக்கலாம். கிரேட்டர்னு தனியாக டெஃபினட்டாக சொல்ல முடியாது, ஈக்குவல்னு தனியாக டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்லலாம், கிரேட்டர் தனும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டும் இருக்கலாம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும்ல. ஸோ அதுதான் ரெண்டு கன்க்ளூஷனுமே எனக்கு தப்பாகுதா? உடனே என்ன போய் செய்கிறேன், ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறேன். அங்கே என்ன கொடுத்துருக்கான், ஏ கிரேட்டர் தென் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏ ஈக்குவல் டு பி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானா? அப்போ அதுதான் இங்கே இருக்குது, சரியா? இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இல்லை அதை ஸ்பிளிட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிரேட்டர் இருக்கலாம் ஈக்குவல் டு இருக்கலாம். இந்த ரெண்டும் இருக்கலாம், டெஃபினட்டாக தனியாக இது மட்டும் கரெக்டுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஏ கிரேட்டர் தென் பி இருக்க பாசிபிள் இருக்குது, ஏ ஈக்குவல் டு பி இருக்க பாசிபிள் இருக்குது. இந்த ரெண்டு பாசிபிள் தானே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாசிபிள் இருக்கனால நான் என்ன சொல்கிறேன்னா, எய்தர் 1 or 2 வந்து ஃபாலோஸ், அதாவது ஒன்றும் வர வாய்ப்பு இருக்கிறது அல்லது இரண்டும் வர வாய்ப்பு இருக்கிறது. இதுக்கு தான் இங்கிலீஷ் ஆப்ஷன் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, புரிஞ்சா? இதே இந்த இடத்துல வந்து இப்போது லெஸ் தென் பி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன சொல்லிடலாம், உடனே ஏ கிரேட்டர் தென் பி டெஃபினட்டானால இதில் வந்து சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம், கரெக்டாக. ஆனால் இங்கே ஏ லெஸ் தென் பி நான் என்ன சொல்லலாம், டெஃபினட்டாக அது கிடையாதுன்னு சொல்லிடலாம், புரிஞ்சா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஏ கிரேட்டர் தென் பி வாய்ப்பு இருக்குல்ல, அது மட்டும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாமேன்னு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போது ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு இருக்கா? ஏ கிரேட்டர் தென் பி இருக்க வாய்ப்பு இருக்குது ஆர் ஏ ஈக்குவல் டு பி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏ கிரேட்டர் தென் பி இருக்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்குனால சொல்ல முடியுமா? முடியாதுல. இந்த ஒன்று மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னு தனியாக சொல்ல முடியாது, கரெக்டாக. ஈக்குவல் டும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது மட்டும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒன்லி ஒன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் ஈக்குவல் டும் பாசிபிள் தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். ஸோ கிரேட்டர் தனும் வர வாய்ப்பு இருக்குது, ஈக்குவல் டும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ரெண்டும் கன்க்ளூஷன் தான் எய்தர் 1 or 2 ஃபாலோவர்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இது மட்டும், அந்த கிரேட்டர் தென் மட்டும் இருந்தால் மட்டும் அது மட்டும் பாசிபிள்னு நான் சொல்ல மாட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கிளியராக. ஸோ இப்போ அடுத்து போயிடலாமா? ஸோ பாருங்கள், இதை அழிச்சிட்றேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இப்போது ஏ கிரேட்டர் தென் சின்னு சொல்லியிருக்கான். இந்த ஏ கிரேட்டர் தென் சியை பார்த்தோன்னே நான் என்ன செய்வேன், ஏலேருந்து சி சால்வ் பண்ணி பார்ப்பேன், எனக்கு என்ன ஆன்சர் வரும், ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சின்னு வரும். அவனே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான், ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, ஏ கிரேட்டர் தென் சியாகவும் இருக்குது, ஏ ஈக்குவல் டு சியாகவும் இருக்குதுன்னு அவன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டான். ஏ கிரேட்டர் தென் சின்னு என்னால் தனியாக டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஸோ இதை ஃபால்ஸ் போட்டுருவேன். ஏ ஈக்குவல் டு சின்னு தனியாக டெஃபினட்டாக சொல்ல முடியாது, ஃபால்ஸ்ன்னு போட்டுறேன். ஆனால் எனக்கு ஏ கிரேட்டர் தென் சி இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டு சி இருக்கலாமா? ஸோ அதனால தான் இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்கிறோம், சேர்த்து ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பாசிபிலிட்டி எய்தரா, சரியா? ஸோ ஏ கிரேட்டர் தென் சியும் வர வாய்ப்பு இருக்குது, ஏ ஈக்குவல் டு சியும் வர வாய்ப்பு இருக்குது. தனியாக இது டெஃபினட்டாக வரும், இது டெஃபினட்டாக வரும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரெண்டு மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். இந்த ரெண்டுமே வர பாசிபிள்ன்றதான் நம்ம எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்றத சொல்கிறோன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் இ இருக்குது, ஏ ஈக்குவல் டு சி இருக்குது. சரியா, நம்ம மக்கள் ஹிந்தி சேனல்ஸ் அண்ட் ஹிந்தி வெப்சைட் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. என்ன செய்கிறீங்கன்னா, எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். ரெண்டுமே தப்பாகணும், சப்ஜெக்ட் இப்படி கேட்டிங்க சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் எய்தரார் செக் பண்ண போங்க, இங்கே வேறு வேறு லெட்டர் இருந்துச்சுனாலே வந்து நெய்தர்னார் போட்டுருங்க, இப்படின்னு தான் நீங்கள் கற்றுருக்கீங்க. ஆனால் அப்படி கிடையாது. சரியா, இதில் பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன். இதில் ரெண்டுமே வேறு வேறு லெட்டர்ஸ் தானே இருக்குது, சப்ஜெக்ட் பிடிக்கெட் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுக்கும் எய்தரார் வரும் எப்படின்னு சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏ இயை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏ டு இ போனோம்னா ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இ அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஏ ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்கானா, அப்போ ஏலேருந்து சி கம்பேர் பண்ணுவீங்க, ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சின்னு இருக்கும். சரியா, இப்போ இதை பார்த்தோன்னே வந்து ரெண்டுமே தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, தப்புன்னு போட்டுட்டு சப்ஜெக்ட் பிடிக்கேட் வந்து சேமா இல்லை அப்படின்னு நெய்தர் நான்னு போட்டு போயிடுவீங்க. ஓகேவா, அப்படி கிடையாது. இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல ஈ இருக்குது சி இருக்கா, இந்த இடத்த பாருங்கள், சி ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துட்டான். அப்போ சி ஈக்குவல் டு இ, அப்போ சி இருக்க இடத்துல நான் என்ன செஞ்சுக்கலாம், இ போட்டுக்கலாமா? இங்கே சி ஈக்குவல் டு ஈன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு ஒன்றா நம்பர் கொடுத்தா இதுக்கு என்ன நம்பர் தான் இருக்கும், ஒன்றா நம்பர் தான் இருக்கும். அப்போ ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் என்ன செஞ்சுக்கலாம், சிஇ இந்த இருக்க மாதிரி நினச்சிக்கலாம். அப்போ நான் என்ன செய்வேன், ஏ டு இ சால்வ் பண்ணேனா என்ன இருக்குது, ஏ கிரேட்டர் தென் இனா ஆர் ஏ ஈக்குவல் டு இ. ஏ கிரேட்டர் தென் இயாகவும் இருக்குது, ஏ ஈக்குவல் டு இயாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். நான் ஏ கிரேட்டர் தென் இ மட்டும்தான் டெஃபினட்டாக கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ஏ ஈக்குவல் டியும் இருக்கலாம்ல, அதே மாதிரி ஏ ஈக்குவல் டி தான் டெஃபினட்டாக கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ஏ கிரேட்டர் தென் இயும் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே அவன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். கன்க்ளூஷனில் அந்த ரெண்டு இருக்கான்னு வந்து பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் இ இருக்க பாசிபிள், ஏ ஈக்குவல் டி இருக்க பாசிபிள், அந்த ரெண்டு பாசிபிலிட்டி வந்து கன்க்ளூஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அந்த ரெண்டுமே இருந்தால் எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ், இல்லைனா நெய்தர் நார் அப்படின்னு போட்டுருங்க. கிளியரா? ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நோன் ரிலேஷன் எய்தரா, அதாவது உங்களால் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபைன் பண்ண முடியும். சரியா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபைன் பண்ண முடியும், அதில் வர எய்தரார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னோன் ரிலேஷனில், அதாவது உங்களுக்கு நீங்கள் சொல்லி படிச்சிருப்பீங்களே, சிம்பிள் ஆப்போசிட் ஆகிட்டா ஒரு தப்பு போட்டுலாம் செய்வீங்களே, அதுலேயும் எய்தரார் வரும், அதுவும் எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபைனலாக அதை முடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் இன் கேட்டிருக்கான், ஏ ஈக்குவல் டின்னு கேட்டிருக்கான். இதை பார்த்தோன்னா ஏ டு இ தான் சால்வ் பண்ணணும்னு தோணும். ஏலேருந்து பி சால்வ் பண்ணுறேன், ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி. பிலேருந்து சி சால்வ் பண்ணுறேன், பி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சி. சிலேருந்து இ சால்வ் பண்ணுறேன், சி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இ. இப்போ ஏ டு இ சால்வ் பண்ணால் ஏ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இ. ஏ கிரேட்டர் தென் இயாகவும் இருக்குது, ஏ ஈக்குவல் டு இயாகவும் இருக்குதுன்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டான். கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்கான், ஏ கிரேட்டர் தென் இன்னு சொல்லியிருக்கான். தனியாக ஏ கிரேட்டர் தென் இ மட்டும்தான் கரெக்டுன்றதே என்னால் சொல்ல முடியாது. ஸோ இது தப்பு. தனியாக ஏ ஈக்குவல் டு இ மட்டும்தான் கரெக்டுன்னு என்னால் சொல்ல முடியாது, இது தப்பு. ஆனால் ஏக்கும் ஈக்கும் இந்த ரெண்டு தானே பாசிபிள், ஏ கிரேட்டர் தென் இயா இருக்க பாசிபிள், இல்லைன்னா ஏ ஈக்குவல் டு இயா இருக்க பாசிபிள், இந்த ரெண்டு பாசிபிள் தான் இருக்குது. அந்த ரெண்டு பாசிபிலிட்டியுமே கன்க்ளூஷனில் இருந்தால் எய்தர் ஒன்றும் வரலாம் அல்லது இரண்டும் வரலான்னு போட்டுருங்க. புரிஞ்சா சொல்கிறது, இதே இந்த இடத்துல லெஸ் தென் இருந்துச்சுன்னா இது வந்து எனக்கு பாசிபிளே வராது. புரிஞ்சா? ஸோ இதை நான் டெஃபினட்டாக தப்புன்னு சொல்லிடுவேன். என்னால் தனியாக ஏ கிரேட்டர் தென் இ மட்டும்தான் பாசிபிள்னு சொல்ல முடியாது, ஏ ஈக்குவல் டியும் பாசிபிள் இருக்குது. ஸோ தனியாக இது ஒன்று தான் பாசிபிள். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ என்னோடய சிஸ்டர் இருக்காங்க, என்னோடய ஹைட்டாக இருப்பாங்களா குள்ளமாக இருப்பாங்களா ஈக்குவல் ஹைட்டாக இருப்பாங்களான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. என்ன பாசிபிள் இருக்குதுன்னு கேட்டால், ஹைட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, குள்ளமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஈக்குவல்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு திடீர்னு ஒரு சைக்கு வந்து ஒரு ஆன்சர் சொல்கிறாப்புல, ஹைட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது குள்ளமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குதுன்னு. இந்த ஆன்சர் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் சண்டை போடுங்க, ஈக்குவலாக இருக்கும் வாய்ப்பு இருக்கே அதை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி. அப்போது ஹைட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, குள்ளமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஈக்குவல் ஹைட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மூணு பாசிபிலிட்டிஸும் உங்கள் ப்ரெசென்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் கேட்டதுக்கு நீங்கள் எல்லாமே வரலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதே தான் நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அன்னோன் ரிலேஷன் நம்ம போடுற எய்தரார், அதாவது சிம்பிள் சேஞ்ச் ஆகி ஏக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது, அதில் எப்படி எய்தரார் போடுறோன்னு பாருங்கள். இதில் தான் வந்து எல்லா மக்களுமே, தமிழ் மக்கள் குழம்பிட்டுருக்கீங்க. இதை தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இப்போது ஏ கிரேட்டர் தென் பி லெஸ் தென் சின்னு இருக்கா இந்த சம்மு. ஃபஸ்ட் கன்க்ளூஷன் என்ன, ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சி.
செகண்ட் கன்க்ளூஷன்னா ஏ லெஸ் தென் சி. இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஏலேருந்து சிக்கு வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. நார்மலாக நீங்கள் கெனாட் பி டிட்டர்மைன் இல்லாதனால ஃபால்ஸ்ன்னு சொல்லுவீங்க. இப்போது ஃபஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்குறேன், ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சி, எனக்கு ஏக்கு சிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, ஃபால்ஸ். செகண்ட் கன்க்ளூஷன் பார்க்குறேன், ஏ லெஸ் தென் சி, ஏக்கு சிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, ஃபால்ஸ். ஓகேவா? இப்போது ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் ஆகும், நம்ம என்ன செய்வோம்? உடனே நெய்தர் நார் போட்டக்கூடாது. எப்பயும் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு ரெண்டு கன்க்ளூஷன்ஸ் தப்பாக ஆகுதுன்னா உடனே நெய்தர் நார் போட்டுறாங்க. மேலே போய் ஸ்டால் பண்ணி பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டை. இப்போது ஏக்கும் சிக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, சரியா? இப்போது ஏசி, நான் தான் ஏ, சரியா? பக்கத்தில் சி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியலை, சரியா? இப்போ நான் கேட்குறேன், அவங்க அவங்களுக்கு எனக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலை. ஏன்னு என்ன சொல்லிட்டேன், சீன் ஒருத்தவங்க நிற்கிறான்னு சொல்லிட்டேன், இவங்க யாருனே உங்கள் கண்ணுக்கே தெரியலை, எனக்கு அவங்களுக்கு என்ன ஹைட்டுன்றதை சொல்லுங்கன்னு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அங்கே யார் நிற்கிறாங்கன்னு தெரில, அவங்களோட ஹைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, குள்ளமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவீங்க, சரியா? டெஃபினட்டாக அவங்க உங்களோட ஹைட்டுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக அவங்களோட உங்களால் லெஸ்ன்னு சொல்ல முடியுமா? அப்போ சொல்ல முடியாதனால தான் தப்பு போட்டிருக்கேன், புரிஞ்சா? ஏக்கு சீக்கு எனக்கு ரிலேஷன் தெரியாது, டெஃபினட்டாக கிரேட்டர் தான் ஈக்குவல்னு சொல்ல முடியாது, டெஃபினட்டாக லெஸ் தென் சின்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிக்கு நான் ஒரு எட்டாம் நம்பர் கொடுக்குறேன், சரியா? அப்போ ஏ வந்து என்ன நம்பராக இருக்கலாம்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஏ வந்து எட்டுக்கு மேலே உள்ள நம்பராக தான் இருந்தாலும் ஒம்போதுன்னு போடுறேன். இப்போ சிக்கு நான் ஒரு நம்பர் கொடுத்தாகணும், ஸோ சி கிரேட்டர் தென் பின்னு இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இதுவும் சியும் எட்டுக்கு மேலே என்ன நம்பர்னாலும் இருக்கலாம், கரெக்டாக? அப்போ ஒம்போதுன்னு போடுறேன். இந்த இதுபடி பார்க்கும்போது ஏ ஈக்குவல் டு சின்னு உங்களுக்கு தெரியுது, சரியா? மனசுக்குள்ளே ஒருத்தவங்க நினைப்பீங்க, ஏன் இது ஒம்போதாக தான் இருக்கணுமா, ஏன் பத்தாக இருக்கக்கூடாதா அப்படின்னு இருக்கலாம். பத்து எட்டு இது ஒம்போதாக இருக்கலாம், சில பேர் மனசில் நினைக்கலாம் ஏன் இது பத்தாக இருக்கக்கூடாதா, இருக்கலாம். பத்து எட்டு இங்கே ஒம்போதாக இருக்கலாம். அப்போ ஏன்றவன் பார்த்தீங்கன்னா ஏக்கு சிக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, அப்போ ஏ வந்து ஈக்குவல் டு சியாக இருக்கான். இது பார்க்கும்போது இதை பார்க்கும்போது ஏ கிரேட்டர் தென் சியாக இருக்கான், இதை பார்க்கும்போது ஏ லெஸ் தென் சியாக இருக்கான். அப்போ ஏக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் தெரியாதப்போ இந்த மூணு பாசிபிலிட்டிஸுமே இருக்க வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஏக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் தெரியாத பொழுது இந்த மூணு பாசிபிளுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏசியோட பெருசாக இருக்கலாம், ஏசியோட சிறுசாக இருக்கலாம், ஏசியோட ஈக்குவலாக இருக்கலாம், இந்த மூணு பாசிபிலிட்டியுமே இருக்குது. இந்த மூணு பாசிபிலிட்டியுமே வந்து கன்க்ளூஷனில் இருந்தால் எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் போட போகிறீங்க, இல்லை அப்படின்னா நெய்தர் நார் போட போகிறீங்க. நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, ஏக்கும் சிக்கும் அன்னவுன் ரிலேஷன் அப்போது மூணு பாசிபிலிட்டிஸுமே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மூணு பாசிபிலிட்டிஸுமே கன்க்ளூஷனில் வந்து செக் பண்ணுறீங்க. கன்க்ளூஷனில் அந்த மூணு பாசிபிலிட்டிஸுமே இருந்தால் எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் அப்படின்னு போட போகிறீங்க, இல்லைனா நெய்தர் நார் போட போகிறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் சி இங்கே இருக்குது, ஏ ஈக்குவல் டு சி இங்கே இருக்குது, ஏ லெஸ் தென் சின்னு இங்கே இருக்குது. ஸோ மூணு பாசிபிளுமே இங்கே இருக்கா, அப்போ தான் நான் என்ன செய்வேன், எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் அப்படின்னு போடுவேன். எனக்கு ரெண்டுமே தப்பாயிடுச்சு, சில பேர் டக்குன்னு சண்டைக்கு வருவீங்க, இதை எதுக்கு பிரித்து பார்க்குறீங்க, கிரேட்டரு ஈக்குவல்னு சொல்லி, அது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிள் தானே. நான் இப்போ பாசிபிலிட்டிஸ் தான் செக் பண்ணுறேன், பாசிபிள் செக் பண்ணும் போது நான் இதை பிரித்து பார்க்கலாம், டெஃபினட் செக் பண்ணும் போது தான் அது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். பாசிபிலிட்டி செக் பண்ணும் போது ஏ கிரேட்டர் தென் சியாகவும் இருக்கலாம், ஏ ஈக்குவல் டு சியாகவும் இருக்கலாம், ஏ லெஸ் தென் சியாகவும் இருக்கலாம், நான் செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ மூணுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எய்தரால் மக்கள் பண்ணுற தப்பு என்னன்னு நான் சொல்கிறேன், அதை நல்லா கவனி. சில பேர் படிச்சிருப்பாங்க, ஏக்கும் சிக்கும் நடுவில் இந்த அருக்கு பார்த்தீங்களா சிம்பிள், இதில் மூணு சிம்பிள், இதில் என்ன சிம்பிள் இருக்கோ அது இங்கே இருந்தால் தான் எய்தரான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது தவறு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டு இடத்துல கிரேட்டர் தென் லெஸ் தென் தானே இருக்குது, இங்கே ஈக்குவலிட்டி சிம்பிளை காணாமல் அப்போ உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி பார்க்கக்கூடாது. ஏக்கும் சீக்கும் நடுவில் சிம்பிள்லாம் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அன்னவுன் ரிலேஷன் அர்த்தம், அப்படி அன்னவுன் ரிலேஷன் தெரிஞ்சிட்டாலே வந்து கன்க்ளூஷனில் அந்த மூணு பாசிபிளும் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்களேன், இதிலே உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். இப்போ இதை அழிச்சிட்டு கிரேட்டர்ன்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் சி இருக்குது, ஏ ஈக்குவலிட்டி சி இருக்குது, இங்கேயும் ஏ கிரேட்டர் தென் சி தான் இருக்குது, ஏ லெஸ் தென் சி எங்கே காணாம்.
அப்போ நாம் மூணுமே ப்ரெசண்டாக இருந்தால் அந்த மூணு பாசிபிளும் ப்ரெசண்டாக இருந்தால் தான் எழுதுறார் சொல்லணும். ஏதாவது ரெண்டு ப்ரெசன்ட் ஆகி ஒரு பாசிபிள் இல்லைனாலும் எழுதுறார் சொல்லக்கூடாது. கேட்பேன்ல நான் க்வெஸ்டின், இது மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது, இது மட்டும்தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இந்த வாய்ப்பு இல்லையா உங்கள்கிட்ட சண்டை போடுவேண்ணா. அப்போ மூணுமே ப்ரெசன்ட் ஆகிருக்கு கன்க்ளூஷனில், மூணு பாசிபிலிட்டிஸும் கன்க்ளூஷனில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னா தான் எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் போடணும். ஒரு பாசிபிள் இல்லைனாலும் நீங்கள் எய்தரார் போடக்கூடாது, நெய்தர்னார் தான் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தென் சி பாசிபிளை காணலாம். இப்போ நான் நெய்தர்னார் கொடுப்பேன். கிளியர் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக அந்த க்வெஸ்சன்லாம் சால்வ் பண்ணி முடிச்சிடுறேன், கவனிச்சுக்கணும். கவனி, ஃபஸ்ட் க்வெஸ்சன் முடிச்சிட்டோமா? இப்போ ஏக்கும் ஈக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன ரிலேஷன்? அன்னோன் ரிலேஷன். சிம்பிள்ஸ்லாம் மாறி இருக்கு சரியா? ஏக்கும் ஈக்கும் இடையில அன்னோன் ரிலேஷன். ஏக்கும் ஈக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாது. ரிலேஷன்ஷிப் தெரியாத பொழுது, ஏக்கும் ஈக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் தெரியாத பொழுது, ஏ கிரேட்டர் தென் ஈயாக இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏ லெஸ் தென் ஈயாக இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏ ஈக்குவல் டு ஈயாக இருக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டாக ஏ கிரேட்டர் தென் ஈன்னு என்னால் சொல்ல முடியாது, ஃபால்ஸ். டெஃபினட்டாக ஏ லெஸ் தென் ஈன்னு சொல்ல முடியாது, ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து போகிறேன், போயிட்டு இப்போ செக் பண்ணுறேன், ஏ கிரேட்டர் தென் ஈ கீழே இருக்கா, ஏ கிரேட்டர் தென் ஈயா இருக்கு, ஏ ஈக்குவல் டு, ஏ ஈக்குவல் டு ஈயா இருக்கு, ஏ லெஸ் தென் ஈ, ஏ லெஸ் தென் ஈயா இருக்கு. ஸோ இந்த மூணு பாசிபிலிட்டியுமே கன்க்ளூஷனில் இருக்குது பார்த்தீங்களா? மூணு பாசிபிலிட்டியும் கன்க்ளூஷனில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோ சொல்லிடலாம். டெஃபினட்டாக கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோவும் சொல்லலாம். கிளியரா? இப்போ அடுத்து இதில் மூணுமே ப்ரெசண்டாக இருக்குது, எய்தர் ஒன் ஆர் டூ சொல்லிட்டேன். இப்போ அடுத்து போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ டூ இயும் அன்னவுன் ரிலேஷன் தான், ஏ டூ சியும் அன்னவுன் ரிலேஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு இ அப்புடின்னா சி சேம் தான், ரெண்டுமே சேம் தான் அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனில் ஏ டு சி எனக்கு அன்னவுன் ரிலேஷனா, அப்போ ஏ கிரேட்டர் தென் சியாக இருக்க பாசிபிள், ஏ லெஸ் தென் சியாக இருக்க பாசிபிள், ஏ ஈக்குவல் டு சியாக இருக்க பாசிபிள், சி ஈக்குவல் டு ஈனும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த மூணு பாசிபிளுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்க்குறேன். ஏ கிரேட்டர் தென் சியாக இருக்கு, ஏ லெஸ் தென் ஈயாக இருக்கு, இ ஈக்குவல் டு சின்னு சொல்லிட்டான். அப்போ அதை நான் சொல்லிக்கலாம், ஏ லெஸ் தென் சியாக இருக்கு, ஏ ஈக்குவல் டு சியாக இருக்கு. ஸோ மூணு பாசிபிலிட்டியுமே கன்க்ளூஷனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். இடையில உள்ள இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் இருக்கான்னு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து இங்கே நான் போடலை. ஏக்கும் ஈக்கும் வந்து இந்த சிம்பிள் மாறி இருக்கனால அன்னவுன் ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. அதை பார்த்து மூணு பாசிபிளும் இருக்கான்னா நான் செக் பண்ணுறேன், இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிளியரா? அவ்வளோதான். ஸோ இதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சரியா? சேம் லெட்டர் இருந்தால் மட்டும்தான் எழுதுறான்றது கிடையாது, சப்ஜெக்ட் பிடிக்கெட் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் எழுதுறான்றது வரும். ஸோ இங்கே போயிடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏ லெஸ் தென் இ, ஏ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஈன்னு இருக்கு. நம்ம மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? இதை பார்த்தோன்னே வந்து எய்தரார் தான் செக் பண்ண போவாங்க, சால்வ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இப்போ பாருங்க, ஏலேருந்து பி சால்வ் பண்ணுறேன், பியிலேருந்து சி சால்வ் பண்ணுறேன், சியிலேருந்து இ சால்வ் பண்ணுறேன். ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏக்கு ஈக்கு அன்னோன் ரிலேஷன் புரிஞ்சா? ஏலேருந்து பி போகிறேன், பியிலேருந்து சி போகிறேன், சியிலேருந்து இ போகும்போது சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு, அன்னோன் ரிலேஷன். இதை பார்த்தாச்சு. பார்த்த பிறகு இப்போ ஏ லெஸ் தென் ஈயா இருக்கான்னு பார்ப்பேன், ஏ கிரேட்டர் தென் ஈயா இருக்கான்னு பார்ப்பேன், ஏ ஈக்குவல்டி ஈயா இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ மூணு பாசிபிலிட்டிஸுமே இருக்கும், அது மூணுமே இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு பார்ப்பேன். ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி ஒரு ஃபோர் செட் ஆஃப் கன்க்ளூஷன் எழுதியிருக்கேன். ஸோ இதில் எப்படி எய்தர் நெய்தர் போடுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கன்க்ளூஷன் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஏ ஜி கம்பேர் பண்ணியிருக்கானா? ஸோ ஏலேருந்து ஜி சால்வ் பண்ணி பார்க்குறோம். ஏக்கும் ஜிக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ ஏ கிரேட்டர் தென் ஜியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏ ஈக்குவல் டு ஜியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏ லெஸ் தென் ஜியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மூணு பாசிபிலிட்டிஸுமே இங்கே இருந்துச்சுன்னா எய்தரார் சொல்லுவோம், இல்லை ஒரு பாசிபிலிட்டி மிஸ் ஆனாலும் நெய்தனால் சொல்லுவோம். ஸோ மூணு பாசிபிலிட்டிஸுமே இருக்கணும், மூணு ரிலேஷன்ஷிப் பாசிபிலிட்டியும் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன், ஏ கிரேட்டர் தென் ஜி பாசிபிள் இருக்கு, ஓகே. ஏ ஈக்குவல் டு ஜி பாசிபிலிட்டி இருக்கு, ஓகே. ஏ லெஸ் தென் ஜி எங்க? லெஸ் தென் ஜியே காணா, அந்த பாசிபிளே இல்லை. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நெய்தர்னா சொல்லியிருக்கேனா,
மூணு பாசிபிலிட்டிஸுமே இருந்தால் தான், அந்த மூணு பாசிபிலிட்டி இந்த கன்க்ளூஷனில் இருந்தால் தான் எழுதுறார். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ லெஸ் தென் ஜி பாசிபிலிட்டியை காணாம். ஸோ என்னால் ஒன்றை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ரெண்டு தான் பாசிபிள் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது, தெரியாத பொழுது எப்படி நான் ரெண்டு பாசிபிள் தான் வரும், இந்த பாசிபிள் வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ மூணு பாசிபிளும் வந்திருக்கணும். அதனால தான் இங்கே நெய்தர் நார் போட்டிருக்கேன். சில மக்கள் பார்க்கும்போதே எய்தரான்னு திங்க் பண்ணியிருப்பீங்க மைண்டில், ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கிறது அப்படி படிச்சிருப்பீங்க. ஏக்கும் ஜீக்குனுடல இந்த மூணு சிம்பிள் மட்டும் இருந்தால் எய்தராக போடுங்க, அது தவறான விஷயம். சரியா, ஏக்கும் ஜீக்குனுடல மூணு சிம்பிள்ஸ் இருந்தால் எய்தரார் கிடையாது, ஏக்கும் ஜீக்குனுடல மூணு ரிலேஷன்ஷிப்பும் இருந்தால் தான் எய்தரார். ஏ கிரேட்டர் தென் ஜியா இருக்க பாசிபிள், ஏ ஈக்குவல் டு ஜியா இருக்க பாசிபிள், ஏ லெஸ் தென் ஜியா இருக்க பாசிபிள் இங்கே காணாம். ஸோ இங்கே மூணு சிம்பிள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி எழுதுறாரு போடக்கூடாது. மூணு ரிலேஷன் இருக்கா, ஏக்கும் ஜீக்குனுடல மூணு ரிலேஷன் இருக்கான்னு பார்த்து எழுதுறாரு போடணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஏ லெஸ் தென் சி ரிலேஷனே காணா, ஸோ எழுதுறாரு போட முடியாது. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், எனக்கு மூணு சிம்பிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கக்கூடாது, ஏக்கும் ஜீக்குனுடல மூணு ரிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏ பெருசாகவும் இருக்கணும், ஏ ஈக்குவலாகவும் இருக்கணும், ஏ லெஸ்ஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மூணுமே இருந்தால் எய்தரார் போடுங்க. மூணு சிம்பிளை பார்க்காதீங்க, மூணு ரிலேஷனை பாருங்க. இங்கே பாருங்களேன், இப்போ ஏ கிரேட்டர் தென் ஜியா இருக்கு, இதான் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம்ல அன்னோன் ரிலேஷன். ஏ கிரேட்டர் தென் ஜியா இருக்கு, கரெக்ட், அந்த பாசிபிள் வந்துருச்சு. ஏ ஈக்குவல் டு ஜியா இருக்கு, கரெக்ட், இந்த பாசிபிள் வந்துருச்சு. ஏ லெஸ் தென் ஜியாவும் இருக்கு, அந்த பாசிபிள் வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், எய்தர் ஆர். புரிஞ்சா, இங்கே பார்த்தீங்கன்னா மூணு சிம்பிளுமே இல்லையே. ஸோ நமக்கு ஏக்கும் ஜிக்கும் பிட்வீனில் மூணு சிம்பிள் இருக்கான்னு பார்க்கக்கூடாது, மூணு ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பார்க்கணும். புரிஞ்சா, அப்போ ஏக்கும் ஜிக்குனுடல இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ரிலேஷனுமே இருக்கு, எய்தர் ஆர். ஸோ இங்கே வரும். இப்போ என்ன, எஸ்ஸும் ஜி வேறு வேறு லெட்டர் இருக்குது, ஏ லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு வேறு வேறு லெட்டர் இருக்குது, ஆனால் இந்த இதுக்கு எய்தர் ஆர். நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க, லெட்டர்ஸ் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வேற இருந்தாலும் எய்தராக வரும். ஏன் இங்கே எய்தராக சொன்னேன், இந்த இடத்த பாருங்க, எஸ் ஈக்குவல் டு ஏ, ஜி ஈக்குவல் டு இ. புரிஞ்சா, இப்போ நான் ஜி ஈக்குவல் டு இன்னு சொல்லியிருக்கானா, இங்கே ஜின்னு மாற்றிக்கலாம். இங்கே எஸ் ஈக்குவல் டு ஏ சொல்லியிருக்கானா, இங்கே ஏன்னு மாற்றிக்கலாமா, நீங்கள் எஸ்ன்னு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இன்னு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ ஏ டு ஜி நான் சால்வ் பண்ணேன்னா பார்த்தோமா, இங்கே இதே மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா, ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டி இருக்கு, எஸ் ஈக்குவல்டி, அப்போ இங்கே எஸ்ஏ இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே ஏ கிரேட்டர் தென் ஜியா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏ லெஸ் தென் ஜியா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏ ஈக்குவல் டு ஜியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மூணு பாசிபிலிட்டியுமே கன்க்ளூஷனில் ப்ரெசென்ட் ஆயிருச்சுன்னா எய்தரார். ஓகேயா, ஸோ எய்தரார் போட்டேன். இங்கே வரும், எஸ்லேருந்து இ சால்வ் பண்ணால், எஸ்லேருந்து இ சால்வ் பண்ணும்போது இங்கே சிம்பிள்ஸ் திரும்பிடுச்சு, அன்னவுன் ரிலேஷன். ஸோ எஸ் கிரேட்டர் தென் ஈயா இருக்கு, எஸ் லெஸ் தென் ஈயா இருக்கு, எஸ் ஈக்குவல்டி ஈஆ இருக்கு. ஸோ மூணு பாசிபிள் இருக்கனால இங்கே எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாளிலேருந்து ஆர்ஆர்பி பிஓக்கான ரெண்டு வீடியோ நான் சொன்ன ஷெட்யூலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆர்ஆர்பி பிஓக்கு 14 days, சாரி ஆர்ஆர்பி பிஓக்கு வந்து நீங்கள் அந்த 12 days வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஆர்ஆர்பி பிஓ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் டிப்ஸில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.